ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடிவள்ளி, விசேஷமாக சக்தி மாதம் என்று போற்றப்படும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில நாம் தேவி பாகவதம் பிறந்த கதையும் மற்றும் ஸ்ரீ தேவி பாகவதம் புண்ணிய சரித்திரத்திலிருந்து தேவியின் அருள் ஒரு மூடனுக்கும் கிடைத்த சத்தியவிரதன் சரித்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம இந்த நன்னாள்ல அனுபவிக்கலாம். தேவி பாகவதத்தை படிப்பதால் கிடைக்கும் நற்பலன்கள் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி இதை பாராயணம் செய்த அஸ்வமேதையாக செய்த பலனை அடையலாம். இந்த புராணத்தை புத்தகமாக தானம் செய்தால் புத்திர பாக்கியம், தனம், கல்வி, சகல சம்பத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒருவர் தேவி பாகவதத்தை பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் நீங்காத செல்வமாய் நிறைந்த இல்லத்தில் இருப்பார்களாம். வேதாளம், பேய், பிசாசுகள், துஷ்சக்திகள் இல்லத்தை அண்டாது அப்படின்னு தேவி பாகவத புராணம் சொல்கிறது. இதை நவராத்திரியிலும் விசேஷ நாட்களிலும் பாராயணம் செய்தால் வேண்டுதல் பன்மடங்கு பலிக்கும் அப்படின்னு, யார் பூஜித்தாலும் பேதமின்றி அன்னை வரங்களை அள்ளி கொடுப்பாள்னு இந்த தேவி பாகவதம் சொல்றது. இதை எழுதுவதற்கு காரணமே ஒரு சுவையான கதை. வியாச முனிவர் வழக்கம் போல ஒரு நாள் தியானத்துல ஆழ்ந்திருந்தார். அப்போ ரெண்டு ஊர்க்குருவிகள் ஆனந்தமாக விளையாடிருந்ததை பார்த்தார். குருவிகள் கூட ஆண் பெண்ணாக இணைந்து இன்பமுற முடியுமான்னு அவருக்குள்ள ஒரு ஆச்சரிய கேள்வி எழுந்தது. அதற்குள்ள பெண் குருவி கருவுற்றது, ஆண் குருவி கூடு கட்டி தயாராக வைத்தது. குறித்த காலத்தில் பெண் குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறித்தது. கீச் கீச்சுன்னு குஞ்சுகள்லாம் சப்தமிட்டு தன் தாய் தந்தையரோட குஞ்சு விளையாடின. தந்தை குருவி எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு உணவை எடுத்து வந்து குஞ்சுகளுக்கு அன்போட ஊட்டியது. அதை பார்த்த வியாசருக்கு மகா ஆச்சரியம். இந்த குஞ்சுகள் பெரியவர்களாக இந்த குருவிகளைய காப்பாத்த போறது இல்ல. இந்த பெரிய குருவிகள், அதான இந்த தாய் தந்தை குருவிகள்லாம் இருந்தால் இந்த பிள்ளைன்ற முறையில இந்த சின்ன குருவிகள்லாம் தர்ப்பணமோ எதுவுமோ செய்ய போறது இல்ல. எப்படி இருந்தும் இந்த பெற்றோர் குருவிகள் எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பாராம அன்பு பாராட்டும் காரணம் தான் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி செய்ய தொடங்குறார். அதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். எல்லா உயிரினங்களுக்குமே புத் அப்படின்ற நரகத்துல விழக்கூடாது அப்படின்னு, அவர்களுக்கு புத்திரன் தேவை அப்படின்றத இது மூலமா அவர் உணர்ந்து கொண்டார். தவசீலரான அவருக்கும் புத்திரன் வேண்டும் அப்படின்ற எண்ணம் தோன்றியது. உத்தமனாக ஞானவானாக அந்த புத்திரன் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். மேருமலைக்கு போய் தவமியற்றலாம்னு விரும்பினார். எந்த தெய்வத்தை குறித்து தியானித்தால் பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு யோசித்தார். அப்போ அங்க நாரதர் வந்தார். வியாசர் நாரதர் சொல்றார், ஹே மகரிஷி, புத்திரன் இல்லாதவர்க்கு நர்கதி இல்லைன்னு வேதங்கள் சொல்றது. அந்த விஷயத்தில் குறைபாடு உள்ள எனக்கு நீங்க ஏதானும் வழி சொல்லணும். புத்திர பாக்கியம் பெற எந்த தெய்வத்தை குறித்து தவம் செய்யணும்னு சொல்லுங்கோன்னு சொல்றார். நாரதர் சொல்றார், ஹே மகானுபாவரே, இந்த குழப்பம் எனது தந்தையான பிரம்ம தேவருக்கும் முன்னொரு சமயம் ஏற்பட்டது. நாராயணனை தரிசிக்க வைகுந்தத்திற்கு போனார். அந்த ஜகத்துக்கும் ரட்சகராக விளங்கும் நாராயணனுமே பராசக்தியையே தியானித்ததை அறிந்து கொண்டார். அதனால் நீங்களும் பராசக்தியை தியானியுங்கள், கோரியது அனைத்தும் அன்னை தந்திடுவாள் அப்படின்னு சொல்ல, வியாசரும் அவ்வாறே செய்தார். தேவியை குறித்து தியானம் செய்ததால் அவருக்கு பிள்ளையாய் பிறந்தவர் கிளிமுகம் கொண்ட அதி அற்புதமான ஞானி சுகர். எல்லாம் துறந்த முனிவருக்கே புத்திர பாக்கியம் கிடைக்க செய்தது தேவி உபாசனை என்றால், மனித குலம் முழுமைக்கும் ஆனந்தத்தை அளிப்பது தேவி பாகவத பாராயணம் என்று பாராயண பலனை சொல்லும் ஸ்லோகத்துல இது விளக்கப்பட்டுள்ளது. இப்படி பாராயணம் செய்வதற்காக சிறந்த நாட்களாக நவராத்திரி திருநாட்கள், அம்மனுக்கு சிறப்பான மாதங்கள் இந்த ஆஷாட மாதம், இதெல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. இந்த தேவி பாகவதத்துல நாம் மூன்றாவது ஸ்கந்தம் 10-11 அத்தியாயத்துல உள்ள சத்தியவிரதன் சரித்தத்தை நாம் பார்க்கலாம். வேதவியாசர் ஜனமே ஜெயனுக்கு சொல்றார், அப்பா, ஜெகன் மாதாவே இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் சர்வ வியாபினி, அவளைதான்ப்பா நாம ஆராதிக்கணும். அவதான் இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணி. அவளை நினைச்சு நீ யஜ்யம் செய். எவள் ஒருவள் பரபிரம்ம ஸ்வரூபினியோ, எவள் கேட்டதெல்லாம் தரக்கூடியவளோ, எவள் மூல பிரகிருத்தியாக சர்வ வியாபினியாக இருக்கிறாளோ, அவளை நினைத்து பிரார்த்தனை செய்தால், ஆராதனை செய்தால் நினைத்தது நடக்கும். அதனால நீ பராசக்தியை நினைச்சு யாகம் நடத்து அப்படின்னு சொல்லி வேதவியாச ஜனமேஜயனுக்கு சொல்றார். அப்பா, அது மட்டும் இல்ல, தேவியானவள் தாயுள்ளம் படைத்தவள், எப்படி ஆராதனை பண்ணாலும் ஏத்துப்பாப்பா. தெரியாம அவளுடைய மந்திரத்தை, பீஜாட்சர மந்திரத்தை ஹீனமாக உச்சரிச்சா கூட தேவி அனுகிரகம் பண்ணிருக்கா. அதுக்கு கூட கதைகள்லாம் இருக்கு. ஓ, அப்படியெல்லாம் கூட கதைகள் இருக்கா? அப்ப அதை நீங்க எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஜனமேஜயன் வேதவியாசர்ட்ட கேட்கிறான். வேதவியாசரும் சொல்றார், ஒரு சமயம் நான் தீர்த்த யாத்திரை போய் நைமிச்சாரண்யத்துக்கு போனேன். அப்போ அங்க மகர்ஷிகள் எல்லாம் கூடி கதா பிரசங்கம் நடந்தது. அங்க ஜமதக்னி முனிவர்னு ஒருவர் தனக்கு ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் அதை யாராவது தீர்த்து வைக்கணும்னு கேட்டார். என்ன அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்திரன், வருணன், அக்னி, குபேர்
குபேரன், வாயு, சூரியன், அஸ்வினி தேவதைகள், பகன்ற சூரியன், பூஷான்ற சந்திரன், அப்புறம் மற்ற கிரகங்கள், இவர்களுக்குள்ளெல்லாம் பூஜிக்க தகுந்தவர் யார், மனோபீஷ்டங்களை நம்மளுடைய மனோபீஷ்டங்களை மனோ விருப்பங்களை கொடுக்கக்கூடியவர் யார், சுகத்தின் பொருட்டு சேவிக்க தகுந்தவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர் யார், விரைவிலேயே சந்தோஷமடைந்து அருள் புரிபவர் யார். இப்படி ஜமதக்னி முனிவர் கேட்க அங்க அமர்ந்திருந்த லோமசர் என்ற மகரிஷி சொல்றார், ஹே ஜமதக்னி முனிவரே, நீங்க இப்ப கேட்ட இல்லையா, இதற்கு இது எல்லாவற்றுக்கும் உரியவள் அந்த அன்னை பராசக்தியே, அவளே எல்லாவற்றிற்கும் மேலானவள், பிரம்மாதி திருமூர்த்திகளுக்கும் தாய் போன்றவள், அவளை தியானித்தால் துதித்தால் வேண்டியதை தருபவள், தாயுள்ளம் படைத்தவள், இரக்கமானவள், சீக்கிரத்தில் அருள் புரிபவள், அவளை வழிபட்டால் அவள் கருணையால் நிரம்பி வேண்டும் வரங்களை எல்லாம் வாரி வழங்குகிறாள். ஹே முனிவே, அந்த தேவியானவள் அவளது பீஜாட்சர மந்திரத்தை தவறாக உச்சரித்தவனுக்கே அருள் புரிந்தாள், அந்த விருத்தாந்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்கோ என்று சொல்ல ஆரம்பித்தார். கோசல நாட்டுல தேவதத்தன் ஒரு அந்தனன், அவனுக்கு வெகு காலமா புத்திர பெயர் இல்ல, அதனால் வருந்திய அவன் புத்திர பெயர் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்ய விரும்பினான். அதற்கு தாமசான்ற நதிக்கரையில ஒரு சிறப்பான யாகசாலையை அமைத்தான். சத்கருமங்கள் நடத்தி வருபவர்கள், வேதாத்தியனம் செய்பவர்களும் அந்தனர்கள் எல்லாம் வரவழைத்தான். சுகோத்ரர் அப்படின்ற முனிவரை பிரம்மாவாக, யாக்ஞவல்கியரை யாகம் நடத்தி வைக்கிறவராக, பிரகஸ்பதியை ஹோமம் செய்கின்ற ஹோதாவாக, பைலர்ன்ற மகரிஷியை வேதங்களால் ஸ்தோத்திரம் செய்பவராக, கோபிலர் என்பவரை சாமவேத கானம் செய்பவராக, இப்படி ஒவ்வொருவரையும் நியமித்து யாகத்தை தொடங்கினான். இந்த சாமகானம் செய்த கோபிலர் சப்தஸ்வரத்தோடு ரதந்திரன்ற சாமகானத்தை கானம் பண்றப்போ தன்னுடைய சுவாசத்தை அவரால் அடக்கி சொல்ல முடியல, சுவாசத்தை விட்டு விட்டு சொன்னார். அதை பார்த்த தேவதத்தனுக்கு, நீங்க இப்படி ஸ்வரஹீனமாக சாமகானத்தை கானம் செய்யறீளே அப்படின்னு சொல்லி கோபப்படுறான். மகா ஞானியான அவரை ஒரு அறிவில்லாத மூடனை போல இப்படி செய்கிறீர்களேன்னு சொல்லி சொல்ல கோபிலருக்கோ கோபம் வந்தது. ஹே தேவதத்தா, நானும் வயதானவன், உஸ்வாச நிஸ்வாச ரூபமாயிருக்கிற பிராணவாயுவை எந்த பிராணிகளாலுமே அடக்க முடியாது, வயது முதிர்ச்சியால் அது சிறிது தளர்ந்து போயிருக்கும், அதை உணராம நீ இப்படி தூஷிக்க கூடாது, மூடன்னு சொல்லிட்டப்பா, அதனால உனக்கு பிறக்க போகும் மகன் மூடனாகவும் முரட்டுத்தனத்தை உடையவனாகவும் ஊமையாகவும் பிறக்கட்டும்னு சொல்லி சாபம் கொடுத்துறார். தேவதத்தனும் ரொம்ப துக்கப்பட்டு அவருடைய பாதங்கள்ல போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பணிவோட சொல்றான், ஹே முனிஸ்ரேஷரே, இந்த யாகத்துல குறை ஏற்பட்டக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன், என்ன இப்படி கோபப்படுறீளே, பெரியோர்கள் கோபம் அழகாகுமா, புத்திரன் வாரிசு பிறக்கணும்னு தானே நான் இந்த யாகத்தையே நடத்தினேன், மூட புத்திரனை அடைவேன்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டீளே, அந்த மூட புத்திரன் உடையவன் புத்திரன் இல்லாதவனுக்கு சமம் அப்படின்னு வேத வித்துக்கள் சொல்கிறார்கள், நானோ வேத மந்திரங்கள் சொல்பவன், என்னுடைய மகன் ஊமையாக பிறந்தா அவன் எந்த சத்கர்மங்களுக்கும் யோகியதை இல்லாதவனாக இருப்பானே, நான் என்ன செய்வேன், வேத அத்தியனம் செய்யக்கூடிய பிராமணன் கிடைக்கலன்னா சிரார்த்தத்துல தர்பையை கூர்ச்சமாக வைத்து நடத்த வேண்டும், அப்படி இல்லாம இந்த மூடனான ஒருவனை பிராமணனாக வரிக்க கூடாதுன்னு ஸ்மிருதிகள் சொல்கின்றன. அவனுக்கு பசிக்கு அன்னம் கொடுக்கலாம், மற்றபடி எந்தவித தானங்கள் வாங்கக்கூடிய தகுதி அவனுக்கு இல்லைன்னு சொல்லப்படுறதே, மூடனுக்கு தானம் கொடுப்பவர் பெறுபவர்லாம் நரக்கத்தையே அடைவார்கள்னு சொல்லப்படுறதே. ஹே கோபிலரே, இப்போ நான் என்ன செய்வேன், இந்த சாப விமோசனத்துக்கு தானம் கூறி அருள் புரியணும் சொல்லி கண்ணீர் விட்டு மன்றாடி கேட்கிறான். கோபிலரும் சாந்தமடைந்தார். ஹே தேவதத்தா, பெரியோர்களுக்கு கோபம்ன்றது ஒரு கணமே இருக்கலாம், உன்மேல ஏற்பட்ட கோபமானது இப்போ மறைஞ்சிடுத்துப்பா, இயற்கையில குளிர்ச்சியானது நீர், அது இந்த வெயில் நெருப்பு இதோட சம்பந்தத்தினால உஷ்ணம் அடைந்தாலும் அது முன்னாடி இருந்த நிலையான குளிர்ச்சி நிலையே அது அடைந்துடுறது இல்லையா, அது போலதான் உன்மேல ஏற்பட்ட கோபம் எனக்கு மறைந்தாச்சு, நீ துக்கப்படாத, என்னுடைய சாபப்படி உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை மூடனாக இருந்தாலும் பின் காலத்துல அவன் நல்ல பண்டிதனாகி விடுவான் அப்படின்னு சொல்லி அவர் அனுகிரகம் செய்தார். தேவதத்தனும் சந்தோஷமடைந்தான். மேற்கொண்டு யாகத்தை நடத்தி அதை பூர்த்தி செய்தான். எல்லோருக்கும் திருப்தி ஏற்படும்படி தட்சிணை கொடுத்து அனுப்பி வைத்தான். சிறிது காலத்துக்கெல்லாம் அவனது மனைவி ரோகிணி கர்ப்பம் தரித்தாள். தேவதத்தனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அதற்குரிய வளைகாப்பு, சீமந்தம், மும்சூனம் இந்த சடங்குகள்ல முறையாக செய்தார். ஒரு ரோகிணி நட்சத்திரத்தில் தேவதத்தனுடைய மனைவி அழகான ஆண் குழந்தையை பெற்றாள். அந்த குழந்தைக்கு உதத்தி என்று பெயரிட்டனர். 8வது வயதுல அவனுக்கு உபநயனத்தினையும் சிறப்பாக நடத்தி வைத்தனர். உபநயனத்துக்கு அப்புறம் குமாரனுக்கு வேதங்களையும் கற்பித்தார்கள். ஆனோ இவனோ மூடன், அவனுக்கு கல்வியில கொஞ்சமும் நாட்டம் இல்ல, அவனோட புத்தியில படிப்பு ஏறல. பார்க்கிறவாள்லாம் தேவதத்தனையும் அவனுடைய மகனையும் ஏளனமாக பேச ஆரம்பிச்சா. இப்படி படிப்பறிவு இல்லாம இருந்து என்ன பண்றதுன்னு சொல்லி அவனுடைய தாய் தந்தை வருத்தப்படுறா, கண்டிக்கிறா. தேவதத்தன், நீ வீட்டை விட்டு வெளியே வராதப்பான்னு சொல்லி அவனை கட்டுப்படுத்துறான். உதத்தியனால இந்த அவமானத்தை பொறுத்துக்க முடியல, அதனால அவன் வீட்டை
வீட்டை விட்டு வெளியேறி கங்கா தீரத்தை அடைந்தான். அங்கவே ஒரு குடில் அமைத்துக் கொண்டு அங்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் வேர்களையே ஆகாரமா எடுத்துட்டு, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், பொய் சொல்லாம என்ற விரதத்தை உறுதியாக அவன் கடைபிடிச்சுன்னு வந்தான். அவனுக்கு தான் எதுவுமே தெரியாதே, மூடனாச்சு இல்லையா, அதனால அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வேத அத்தியனம், நித்திய கர்மானுஷ்டானம் எதை எதுவுமே அவன் செய்யல, ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால காலம்பரை எழுந்திருப்பான், பல் தேய்ப்பான், உடம்புல அழுக்கு போக குளிப்பான், மதியானம் ஆனா அங்க கிடைக்கக்கூடிய பழங்களை வச்சு சாப்பிடுவான், அப்புறம் ராத்திரி படுத்துவான். இதுதான் அவனுடைய தினசரி செயலா இருந்தது. என்னதான் மூடனாக இருந்தாலும் பொய் மட்டும் சொல்றதில்ல அப்படின்ற விரதத்தை மேற்கொண்டான். அதனால அவன் சத்திய தப்பன்னு அழைக்கப்பட்டான். ஆனா ஊமியாச்சே, அவன் அப்புறம் எப்படி பொய் சொல்லுவான் அப்படின்னா, சைகைனால கூட காமிக்கலாம், இல்ல வேறு வழியா செய்யலாம். அவன் எப்படியும் பொய்க்கு துணை போக கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தான். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த சத்தியத்தப்பன் தன்னை பத்தி யோசித்தான். இந்த உத்தமமான குலத்துல பிறந்து இப்படி மிருகங்களை போல அலைந்து வாழ வேண்டியிருக்கே, என்னையொத்த எல்லாரும் வேத சாஸ்திரங்கள்லாம் சிறந்து விளங்கி எல்லாராலும் கொண்டாடப்படுறாரே, படிப்பறிவில்லாத இந்த வாழ்க்கையே ஒரு சாபம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நமக்கு எப்போ மரணம் வரும்? ஒரு நல்ல செழித்து வளர்ந்த பசு பால் கொடுக்காம இருக்கிறது போல நம்மளுடைய ஜென்மம் இப்படி பலனில்லாத பயனில்லாத ஜென்மம் ஆயிடுதே, நான் ஏன் என்னுடைய விதியை சபிக்கணும்? பூர்வ ஜென்மத்துல நான் யார்ட்டேந்தாலும் பிராமணர்கள்ட்டேந்து புஸ்தகத்தை வாங்கின்னு வந்துட்டு திரும்ப அவள்கிட்ட கொடுக்காம விட்டுருப்பேனும், இல்ல புஸ்தகத்தை எழுதி ஒருத்தருக்கு நல்லவர்களுக்கு வழங்காம இருந்திருப்பேனும், அதனால இந்த பிறவியில நான் இப்படி படிப்பறிவில்லாதவனாக பிறந்திருப்பேனும், யாரான வித்தையை உபதேசிக்க சொல்லி நான் அதை அவர்களுக்கு மறுத்திருப்பேனும், அதனாலதான் இந்த பிறவியில இப்படி ஒரு பிறப்போ, ஏதானும் புண்ணிய தீர்த்த ஸ்நானம், மந்திர ஜபம் போன்ற கர்மங்கள், மகான்களுடைய தரிசனம், பூஜைகள் ஏதானும் செய்யாம இருந்திருப்பேனும், இல்லைன்னா செய்த பாபங்களுக்கு பரிகாரம் ஏற்படாமலா போகும், எப்படி சிந்தித்த அவன் இந்த பிறவியில இனிமேலானும் பரிகாரம் தேடி இந்த பயனற்ற வாழ்க்கை பயனுள்ளதாக்கிக்கணும் சொல்லி நினைக்கிறான். என்ன பரிகாரம் செய்யறது? ஒரு சாதனம், ஒரு வழி கூட அவனுக்கு தெரியல. எந்த காரியமுமே மனித யத்னம் இருந்தா மட்டுமே போராது, தெய்வ சகாயமும் இருக்கணும் இல்லையா, அப்போதான் அது பலன் தரும். இப்படியே இதையே மனசுக்குள்ளேயே தர்க்கம் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே மனித சஞ்சாரம் இல்லாத இடத்துல 14 வருஷங்களை இந்த சத்திய தப்பன்ற சத்தியவிரதன் விரக்தனாகவே கழித்தான். காட்டுக்கு வரத்துக்கு முன்னரே அவன் 12 வருடம் அங்கு கழித்தான், இங்கு ஒரு 14 வருடம். இப்படியே அவனுடைய காலங்கள் கழிந்தது. இந்த காலத்துல எல்லாம் அவன் கொஞ்சம் கூட வைதீக தர்மம் எதுவுமே செய்யாது இருந்தான். இருந்தாலும் அவன் பொய் சொல்லாமைன்ற நியமத்தை உறுதியாக கடைபிடிச்சுன்னு வந்ததுனால அவன்கிட்ட கோபமோ வெறுப்போ கொள்ளாமல் அவனை எல்லாரும் பொய் சொல்லாதவன் சத்தியவிரதன் கொண்டாடினா. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு பன்றி ஒண்ணு ஓடி வந்தது. தொடத்தின் ஒரு வேடன் கையில வில் அம்போட வர அவன் எய்த அம்பு அந்த பன்றியோட உடம்புல குத்தி அதுலேருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுறது. அதை பார்த்தோன்னே இவன் வந்து மனசிறங்கி கூச்சலிட முற்படுறான். ஊமை இல்லையா, வாய் பேச முடியாதனால வார்த்தைகள் வரல அப்படின்னு சொல்லி அவன் வாயிலேந்து கத்தறதுக்கு முயற்சி பண்றான். பன்றிகள் சத்தம் போடுவான், அது போல இவன் வந்து முயற்சி பண்றான் சத்தம் போடுறதுக்கு. இவனுக்கு படிப்பருவோ ஞானமோ எதுவுமே கிடையாது. அவன் நாவினால் கூட உச்சரிக்கல, காதுனால் கூட கேட்கல. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ வித்யா மந்திரம் சம்பந்தமான பீஜாட்சர உச்சரிப்பு தேவியின் திருவருளாலோ பூர்வ புண்ணிய வசத்தாலோ அவனுக்கு வந்து விட்டது. ஆனா அந்த சத்தியவிரதனுக்கும் அது தேவி பீஜாட்சரம்னு தெரியல, அதன் சொரூபம் என்ன மாதிரியானது அவன் உணரவில்லை. பன்றி அப்போ எந்த பக்கமும் ஓட முடியாம அங்க உள்ள புதர்ல போய் பதுங்கிக்கிறது. அப்போ அந்த பன்றியை துரத்தி வந்த வேடன் வந்து அங்க வந்து சத்தியவிரதனை பார்த்து சொல்றான், என்னுடைய பானத்தினால ஒரு பன்றி அடிபட்டு இந்த பக்கம் ஓடி வந்தது, எந்த பக்கம் போச்சுன்னு நீ சொல்லணும், நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ சத்தியவிரதன், உண்மையே தான் சொல்வ, பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, நானும் வேடன், மிருகங்களையே வேட்டையாடி உணவாக்கி கொள்ளணும்ன்றதுதான் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, என்னோட குடும்பம் ரொம்ப பசினால வாடின் இருக்கு, இது புண்ணியமோ பாப செயலோ எந்த வழியிலேயாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்ன்றது எனக்கு சொல்லப்பட்ட விதி, என்னுடைய வார்த்தையை நீங்க நம்பணும், நான் பொய் சொல்ல மாட்டேன், நீங்களும் பொய் சொல்ல மாட்டீர்கள், அதனால நான் உங்களை கேட்கிறேன், நீ என்னுடைய பானத்தினால ஓடி வந்த பன்றி எங்க போச்சுன்றதை சொல்லணும் சொல்லி கேட்டான். அந்த வார்த்தையை கேட்ட சத்தியத்தப்பன் யோசிக்கிறான், வேடன் சொன்னதெல்லாம் உண்மை, ஏன்னா மிருகங்களை கொன்று உணவாக கொள்வது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது, அவனுடைய வார்த்தையை ஏத்துண்டு அந்த பன்றி அந்த புதர்ல இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்தா அது ஒரு விதத்துல சத்தியத்துக்கு மாறுபட்டதாகவே இருக்கும். சத்தியம் அகிம்சை,
அசத்தியம்ன்றது ஹிம்சை. உயிர்களுக்கு துன்பம் செய்யாம இருக்கணும்ன்றது அஹிம்சை. உயிர்களுக்கு துன்பம் செய்வது ஹிம்சை. பன்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பன்றிக்கு ஹிம்சை, வேடனுக்கு உணவு கிடைச்சிடுது அதனால அஹிம்சை செய்தது. பன்றிய காட்டி கொடுக்காம இருந்தா பன்றிக்கு அஹிம்சை நல்லதாயிடும், வேடனுக்கு ஹிம்சை ஆயிடும். அதனால சத்தியத்தையே கடைபிடித்து வந்தவன் தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படாத வண்ணம் எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமான நிலை அவனுக்குள்ள ஏற்பட்டு அதையே யோசனை பண்ணிட்டு இருக்கான். இந்த தர்ம சங்கடத்துல இருந்து எப்படி தப்பதுன்னு சொல்லி புரியாதவனாக அந்த பன்றி போன புதரையே இப்படி பார்த்துட்டு அவனுக்கு அந்த பீஜாட்சர மந்திரம் வந்தது இல்லையா, அதே ஹ்ரு ஹ்ருன்னு ஹ்ரீம்ன்றது அம்பாளுடைய பீஜாட்சர மந்திரம், அதவன் ஹ்ரு ஹ்ருன்னு சொல்லியிருக்கான். இன்னொரு இடத்துல ஐ ஐன்னு சொன்னதாகவும் ஐம்ன்ற பீஜாட்சர மந்திரம் ஐ ஐன்னு அவன் உச்சரிச்சதாகவும் சொல்லப்படுறது. அதையே உச்சாரணை பண்றான். அப்ப தேவியானவள் அவன்கிட்ட கருணை கொண்டு எவராலும் அடைய முடியாத அந்த வித்தியையை அவனுக்கு அனுகிரகம் செய்தாள். தேவியின் அருளால வித்தியை வரப்பெற்ற அந்த சத்யவிரதன் அந்த வேடனை பார்த்து ஒரு ஸ்லோகம் யாபஷ்யத்தின்ற ஒரு ஸ்லோகத்தை அப்படி பொழியறான். யாபஷ்யதி நசாப்ரூதி யாப்ரூதி சா நபஷ்யதி அகோவியாத ஸ்வகாரியார்த்தின் கிம் பிருச்சசி புனஹ புனஹ. யாபஷ்யதி நசாப்ரூதி யாப்ரூதி சா நபஷ்யதி அகோவியாத ஸ்வகாரியார்த்தின் கிம புருச்சசி புன புனக அப்படின்ற ஸ்லோகத்தை அவன் பொழிகிறான். அதானோ எவன் பார்க்கிறானோ அவன் சொல்வதில்லை, எவன் சொல்லுகின்றானோ அவன் பார்க்கிறான் இல்லை. அதானோ எவன் பார்க்கிறானோ அவன் சொல்வதில்லைன்னா எந்த பரதேவத்தையானவள் இதை எல்லாம் சாட்சியாக பார்த்திருக்கிறாளோ அவள் சொல்வதில்லை, அவள் தான் அந்த பன்றியை மறைத்து வைத்திருக்கிறாள்ன்ற மாதிரி சொல்றான் போல இருக்குதுல. வேடனுக்கு ஒண்ணுமே புரியல. கண்டவர் வேண்டதில்லை, வேண்டவர் கண்டதில்லை. அதானும் இறைவனை கண்டவர்கள் பேச மாட்டார்கள், பேசுபவர்கள் காண மாட்டார்கள்னு சொல்வதுண்டு. அதானும் காண்பது நமது கண்கள் அது பேசாது, விண்டது கண்டிலர்னா பேசுவது நமது வாய் அது காணாது அப்படின்னு சொல்லப்படுறது. நீ பார்த்தியான்னு தான் கேட்டான். அப்படி கேட்டதற்கு பதிலுக்கு இவன் எப்படி ஸ்லோகமாக சொன்னா எவன் பார்க்கிறானோ அவன் சொல்ல முடியாது. அதான தேவியை பார்க்கிறவன் சொல்ல முடியாது, நான் தேவியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றவன் பார்த்திருக்க முடியாது. அதுதானே உண்மை. யாரும் தெய்வத்தை அவ்வளவு சாமான்யமா பார்க்க முடியாது இல்லையா, அப்படியே பார்த்தாலும் அவ்வளவு எளிதா அதை சொல்ல முடியாது அல்லவா. அப்படி ஒருத்தன் நான் தேவியை பார்த்தேன்னு சொன்னான்னா அவன் பார்க்கலன்னு தானே அர்த்தம். ஏன்னா பார்த்தவர் சொல்ல மாட்டாரே, அந்த அர்த்தத்துல தான் இது இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்துல அந்த விசேஷத்தினால அந்த வேடனுக்கு பன்றி மேல ஆசை இல்லாம அந்த இடத்தை விட்டு போயிடுறான். தேவியோட திருவருளால சத்தியத்தை பண்ற சத்தியவிரதன் ஸ்ரீவித்யா பீஜாட்சர மந்திரத்தை முறப்படி ஜபித்தான். சகல சாஸ்திரங்களிலும் தேர்ந்தவனாக விளங்கினான். அவனுடைய மகிமையை கேட்டு மகான்கள்லாம் அவனை கொண்டாடினார்கள். அவனது தாய் தந்தை தேவதத்தனும் ரோகிணியும் தங்களுடைய குமாரன் தேவியின் அருளால் சகல வித்தைகளிலும் பாண்டித்யமுடையவனாய் விளங்குவதை அறிந்து அவனுடைய இருப்பிடத்துக்கு வந்தார்கள். அதிக சந்தோஷத்தோடு அவனை தங்களுடைய இருப்பிடத்துக்கும் அழைத்து சென்றார்கள். இப்படி சத்யதபனுடைய விருத்தாந்தத்தை லோமசர் சொன்னவாறு ஜனமேஜயனுக்கு வியாசர் சொல்றார். ஹே ராஜன், பன்றி வேதனையால் உரிமையதை கேட்டு அதை போல சத்யதபன் கத்தினான் அவ்வளவுதான். ஆனா அது தேவியின் பீஜாட்சர மந்திரமான ஹ்ரீம்ன்ற வார்த்தையை முழுதாக சொல்ல முடியல. அவன் ஹ்ரு ஹ்ருன்னு சொல்லினான். அதற்கே தேவி அவனுக்கு திருவருள் செய்தாள். நமக்கும் செய்வாள். நாமும் மந்திரங்களை சொல்ல முயற்சி செய்யலாம். இந்த கருணா கட்டாட்சியான தேவதையை எப்போதும் சேவிக்கத்தக்கவள் சகல லோகங்களுக்கும் ஆதியாக விளங்கும் இந்த தேவியை குறித்து யஜ்ஞத்தை முறப்படி ஸ்ரத்தையோடு செய்தால் அன்னையானவள் சகல சர்வாபீஷ்டங்களையும் அனுகிரகிப்பாள். அவளை மனதால் நினைத்தால், தியானித்தால், துதித்தால் கோருபவர்களுக்கு வேண்டுவதை கொடுப்பவளாக இருப்பதாலேயே அவள் காமதா என்று அழைக்கப்படுகிறாள். அவளை பூஜிக்காமல், தியானிக்காமல், துதிக்காமல், நினைக்காமல் இருப்பவர்கள் ரோகத்தால் பீடிக்கப்பட்டவர்களாக, வறுமையில் உழலுபவர்களாக, சாஸ்திர ஞானம் இல்லாத மூடர்கள், மந்த புத்தி உடையவர்களாக, பேராசை உடையவர்களாக, இப்படி பல வழிகளிலும் இந்திரியங்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். தேவியை பக்தியுடன் பூஜிப்பவர்களும் தியானிப்பவர்களும் துதிப்பவர்களும் சகல சாஸ்திர விற்பன்னர்களாக அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு பந்துஜனங்களோடு எல்லோரும் கொண்டாடப்படுபவராய் திடகாத்திரமாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு நிறைவான வாழ்க்கை அடைந்து ஆனந்தமாக இருப்பார்கள் அப்படின்னு தேவியின் மகிமை கூறினார். இப்படி சத்யவான் சரித்தம் சொல்லப்பட்டுள்ளது. இதை கேட்பதே மகாபாகியம். சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் என்பதில் ஐயமில்லை. இதனால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.